அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை முதல் நாள், தேசிய மருத்துவர்கள் தினம். இந்த நாளில் இணைய வழியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மருத்துவம் என்பது நோய்களை குணப்படுத்துவதற்கான கலையும் அறிவியலும் ஆகும். நோய்களை கண்டுபிடிக்கவும் அவற்றை குணப்படுத்தவும் வராமல் தடுக்கவும் உதவுவது அறிவியல். சமூகம் மற்றும் தனி மனிதருக்கு மருத்துவர்கள் செய்யும் சேவையை அங்கீகரிக்க உருவாக்கப்பட்டதே தேசிய மருத்துவர்கள் தினம். நோய்களிலே மிக கொடிய நோய் அடுத்தவர் மீது அக்கறையற்று இருப்பதே என்றார் அன்னை தெரேசா அவர்கள். ஆம், நோய்களிலே மிக கொடிய நோய் அடுத்தவர் மீது அக்கறையற்று இருப்பதே என்றார் அன்னை தெரேசா அவர்கள். அதற்கு காரணம் அலட்சியம். அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. ஆம், அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. சகோதரி ஒருவர் கூறினார், என் தந்தை ஒரு மருத்துவர். அவர் உங்களுக்காக தன் கடமையை ஆற்ற மருத்துவமனையில் உழைத்துக் கொண்டிருக்கிறார். கொரோனா வைரஸ் முடிவுக்கு வரும் வரை அவரால் வீட்டிற்கு வர இயலாது. நீங்கள் அனைவரும் வீட்டிலேயே இருங்கள், அப்போதுதான் என்னால் என் தந்தையை விரைவில் பார்க்க இயலும் என்றார். நான் என் தாய் தந்தையருடன் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்கிறேன். அப்படி நான் பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவி புரிந்தது மருத்துவர்களும் செவிலியர்களும் காவலர்களும் தூய்மை பணியாளர்களும் தான். இப்படி இருக்க ஒரு நாள் ஊடக செய்தியில் கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவரின் உடலை தகனம் செய்ய ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தது எனக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது. அந்த மருத்துவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள். அக்குழந்தைகள் இன்று தன் தந்தையை பிரிந்து வாடுவதற்கு நாம் தான் காரணம். நமக்காக நம் சமுதாயத்திற்காக பணியாற்றியதால் தான் அந்த மருத்துவருக்கு இந்த நிலை. சுயநலமாக வீட்டிலேயே அனைத்து மருத்துவர்களும் இருந்துவிட்டால் நாம் அனைவரும் கேட்பாரின்றி இருந்து விடுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. உலகமே கொரோனாவை பார்த்து அஞ்சி நழுகிய போதிலும் கியூபா மட்டும் தன் மருத்துவர்களை பிரான்சிற்கு அனுப்பியுள்ளது. நம் நாட்டில் மட்டுமல்ல, அனைத்து நாட்டிலும் மருத்துவர்கள் சாதி மத இன வேறுபாடின்றி இத்தொழிலை ஒரு சேவையாகவே செய்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருவர் கொரோனாவால் இருந்துவிட்டால் தன் குடும்பத்தினர் கடைசியாக ஒருமுறை கூட அவர் முகத்தை பார்க்க முடியாது. இப்படி ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கொரோனா வைரஸ். இந்த துயர் ஏற்படாமல் இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நோய் வரும் முன் காப்போம், எச்சரிக்கையாக தனித்திருப்போம், விலகி இருப்போம், வீட்டிலேயே இருப்போம். ஆம், நோய் வரும் முன் காப்போம், எச்சரிக்கையாக தனித்திருப்போம், விலகி இருப்போம், வீட்டிலேயே இருப்போம். இறுதியாக கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர்களுக்கு எனது வீர வணக்கத்தையும், இன்றும் களத்தில் நின்று எங்களுக்காக போராடி கொண்டிருக்கும் மருத்துவர்களுக்கு எங்களது மருத்துவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.